மக்களே, இந்த வழி எவ்வளோ நம்ம கும்பலாம். இதான் எங்கள் வீட்டு சன் டைரக்ட். சன் டைரக்டில் வந்து 10,000 சேனல் சும்மா தெல்ல தெளிவாக தெரியும். மக்களே, எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டானிக் கப்பல் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா வானம் தெரியும், கீழேருந்து பார்த்தா பூமி தெரியும், சைடில் பார்த்தா வீடுகள் தெரியும், இங்கிட்டு பார்த்தா காடு தெரியும், இந்த பின்னாடி பார்த்தா வேப்ப மரம் தெரியும். எடுத்துகிட்டு வந்து குப்பை காட்டில் போடையில் நான் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐஃபோன் வாங்க காசு இல்லை, அதில் நாங்கள் ஐஃபோன் வாட்ச் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி குடித்த டீ கப்பு, அந்த டீ இன்னும் கூட கழுவலை. இந்த கேமரா வந்து ஈராப்பிலருந்து வந்திருக்கு, அமெரிக்கா நாட்டுக்காரர் ஒருத்தர் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பார்டர் தெரியுது, பற்றி நகை வெட்டிட்டு நம்ம தேப்போம்ல அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டானுங்க. அதனால் நல்லா நம்ம நகத்தை வெட்டிக்கிட்டு சேச்சி வந்து வந்து பார்த்தீங்கன்னா 4K 63 ஃப்ரேமு. இதுலேருந்து பார்த்தோம்னு வைங்களேன் இது சுமார் ஆஸ்திரேலியா வரைக்கும் தெரியும். காலையில் வந்து கைக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்ல, அதனால் இந்த பட்டனை மாற்றி மாற்றி அமைக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி கொடுக்கையில் கை வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஹாய் வர வெல்கம் டு ராம்னு சொத்து வச்சுச்சு. இப்போ மணி கட்டி நான் கரெக்டாக 7:30 ஆகுது. புனிதமான நேரம், முகூர்த்த நேரம். முகூர்த்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டில் நான் சுற்றி கட்ட போகிறேன், அதை நீங்கள் பார்க்க போறிய. ஹாய் மக்களே, பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீட்டு எவ்வளோ போகலாம். ஹாய் மக்களே, இந்த வழி எவ்வளோ நம்ம கும்பலாம். இதான் எங்கள் வீட்டு சன் டைரக்ட். சன் டைரக்டில் வந்து 10,000 சேனல் சும்மா தெல்ல தெளிவாக தெரியும். நான் வந்து 18 ஸ்கோப்பில் தெரியும். இந்த இடத்துல வந்து ஏண்டா அடிச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா ஃப்ளைட் வந்து இங்கிட்டு கிராஸ் ஆகி அமெரிக்கா போகிற நேரத்தில் அங்கேருந்து வந்து ரெக்க தட்டிடுச்சு மக்களே. அதுக்கப்புறம் வந்து இது உடந்து லைட்டாக உடந்து விட்டது. அதற்காக கட்டுக்கம்பி போட்டு நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேமினேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வயரு. இது வயர் என்னன்னு தெரியுமா? வெள்ளை வயர். வந்து இதில் வந்து டிஸ்க்கு போகிற வயரு. இந்த வயரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடி துணிமணி காய போடுவாங்க. என் டவுசர்லாம் நேற்று இதில் தான் காஞ்சிச்சு. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் காடு ஒரு மேக்ஸிமம் 37 ஏக்கர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடி தாங்கி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னீங்களே 60 அடி குழி. இதில் விழுந்தோம்னு இங்களேன் டைரக்ஷனாக ஆட்டோ தான். மக்களே, இதுதான் இந்தியாவோடய பெரிய காடு. என்ன நீங்கள் சும்மா அமேசான் போய் ஊட்டி போய்கிட்டு இங்கே வாங்க டைரக்ஷனாக நம்பர் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பலவியான விலங்குகள் இருக்குது. இங்கே வந்து சிங்கம், பன்னி, பூனை, கரடி, கருப்பாம்பூச்சி எல்லாமே இருக்குது. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதையில் வந்து தங்கம் கொட்டும். அதனால் நாங்கள் கீழே வந்து ஒரு இது மாட்டிக்க போட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னீங்களேன் இது வந்து பைப் இல்லை, பிவிஎஸ் பைப் இல்லை. இது வந்து கேமரா நிறைய திருடங்கள் ஏறி குதிக்கிறதுனால இந்த கேமரா வந்து அப்பப்போ சுற்றி சுற்றி பார்க்கும். நானும் பார்க்குறேன் மக்களே. இங்கிட்டிருந்து பார்த்தா அங்கே தெரியும், இங்கிட்டிருந்து பார்த்தா இங்கிட்டு தெரியும். அது உங்களுக்கே தெரியுது மக்களே. இதில் தான் நான் அடிக்கடி குளிப்பேன், 1 மாதத்துக்கு 1 தடவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வலிக்குதே மக்களே. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமேசான் காட்டிலேருந்து குற்றால தண்ணி அப்படியே இறக்கிடுவோம். இங்கேருந்து பைப்பு போகும். இந்த பைப்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நான் மட்டும்தான் குடிக்கலாம், வேறு யாரும் குடிக்க முடியாது. ஏன்னா இது எனக்கு குற்றால தண்ணி. இதை வந்து அடிக்கடி நான் குளிப்பேன். குளிக்கிறதுனால நல்லா ஐஸாக இருக்குது மக்களே. இப்போ அடிக்கிற வெயில் இருக்குது, அதுக்கு நல்லா கும்மன் இருக்குது. உள்ளாக பார்த்தீங்கன்னா 2 பள்ளி 2 கர்ப்பாம்பூச்சி கிடக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ இதான் மக்களே வந்து பாரம்பரியமான தமிழ்நாட்டிலேயே பனைமரம். இந்த பனைமரத்தில் என்ன வரும் தெரியுமா? நுங்கு தெரியுமா? நுங்கு. அந்த நுங்கு இதில் வரும். நுங்கு வந்து இப்போ நுங்கு சீசன்னா, இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் நுங்கு காட்டுறோம், எவ்வளோ நுங்கு பறிக்கிறோம்னு மட்டும் பாருங்கள் மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவை எதிர்த்து தண்டிக்கும் முறையில் வேப்ப மரம் வச்சுருக்கோம். 1, 2, 3 வேப்ப மரம் வச்சுருக்கோம். இந்த 3 வேப்ப மரமும் வந்து அயல் நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. 2 லட்சம் டைமண்டா, 2 லட்சம் டாலரு 3 மரமும். அடுத்து வந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தப்பு ஒரு 10 ஏக்கர் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாத்தப்பு ஒரு 30 ஏக்கர் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா அது என்னது மெயினான இடமே அங்கே தான் இருக்குது. மக்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா சூரியன் வந்து தெரியும். பார்த்தா கண்ணு கூசு மக்களே. உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. நம்ம அடுத்து வந்து ஜம்ப் பண்ணிடலாம். மக்களே, எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டானிக் கப்பல் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா வானம் தெரியும், கீழேருந்து பார்த்தா பூமி தெரியும், சைடில் பார்த்தா வீடுகள் தெரியும், இங்கிட்டு பார்த்தா காடு தெரியும், இந்த பின்னாடி பார்த்தா வேப்ப மரம் தெரியும். எங்கள் வீட்டிலேருந்து கேமராமேன் ரொம்ப கேமரா இருக்காது, என் மானம் போயிருமேன். அதனால் நீங்கள் மேலே ஏறி வாங்க கேமராமேன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கிட்டிருந்து பார்த்தோம்னு நீங்களேன் ஒரு 10-30 ஏக்கருக்கு தென்னை மரம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டி சொல்லிக்கிறது இல்லை, ஏன்னா தோட்டக்காரம் பார்த்தா நம்மளை திட்டுவோம். மக்களே, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் அடுத்த விளாகில் பண்ணிப்போம். நான் போய் தூங்க போகிறேன் பால் குடிச்சிட்டு. ஹாய் வாஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமரா ரிவ்யூ தான்.
இந்த கேமரா ரிவ்யூ பற்றி நிறையா பேர் கேட்டிருந்திய, அதனால் கேமரா ரிவ்யூ என்னடா அறிவு கட்டத்தானமாக க்ளவுஸை போட்டு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இது ஒன்றும் இல்லை, கொரோனா கட்ட நடவடிக்கையில் க்ளவுஸ் போட சொல்லியிருக்காங்க. கொரோனா இருந்தால் பரவாயில்லை கேமராமேன் எடுக்கிறதுக்கு. இந்த க்ளவு வந்து கிடச்சது ரொம்ப கஷ்டம். நான் மேக்ஸிமம் காலைல போனேன், இப்போ சூரியன் அங்கே ஏரையில் போனேன், இப்போ இங்கே இறங்க போகுது. அது வரைக்கும் ஒருத்தர் மாட்டாக்டரு மாட்டுக்கு வந்து குட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார். குட்டி எடுத்துகிட்டு வந்து குப்பை காட்டில் போடையில் நான் அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து அலசி ஒரு மணி நேரம் காய வைக்கிறதுக்குள்ள அது டைம் ஆயிடுச்சு. சரி, நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தாப்பில், நீங்கள் நல்ல கேமரா குவாலிட்டியாக இருக்கே, எந்த கேமராவில் இருக்கிறீன்னு. அந்த இதை ரிவ்யூ இன்னைக்கு காட்ட போகிறோம். இது தம்மா துண்டு சோப்பு டப்பா மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே தான் மேட்ரே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கதவை திறக்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இந்த பாருங்கள், இது ரொம்ப வேர்க்குது மக்களே, ரொம்ப நாள் அதனால் நான் இங்கே கழட்டி போட்டேன். இது வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் எடிட் பண்ணுறோம், இது உங்களுக்கே தெரியுது. அந்த கேமரா பார்த்தாலே தெரியும், கேமரா நான் ரிவ்யூ சொல்கிறேன். இந்த லேப்டாப்பு, இந்த ஆட்டோலாம் என்னப்பா வந்துச்சோ, இப்போ தான் ஒரு பணத்தை தூக்க போயிருக்கு. பூ கூட ஒன்றும் போர்டில் பார்த்ததுன்னா அப்படியே இருக்குது. இது ரொம்ப கொசு கழிக்கிறதுனால கொசு பற்றி. இது ஐஃபோன் வாங்க காசு இல்லை, அது நாங்கள் ஐஃபோன் வாட்ச் வாங்கியிருக்கோம். இது வந்து மாட்டுக்குள்ள க்ளவுஸு. இது வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், பட்டன் ஃபோனு. யாராவது ஃபோன் அடித்தா ஹலோ அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன், ஃபோன் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, நாய் கடிச்சு குப்பகாட்டை போட்டது, கல்லை விட்டு எரிஞ்சு இந்த நாய்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து புதுசு, புது ஃபோனு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுது, ரொம்ப புது ஃபோன். முன்னில் கொஞ்சம் நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கும், அதெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம். இந்த கேமரா வந்து ஈராப்லேருந்து வந்திருக்கு, அமெரிக்கா நாட்டுக்காரர் ஒருத்தர் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில். அது நேற்று தான் அன்பாக்சிங் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபோனில் டிஸ்பிளே எடுத்து உடஞ்சிருச்சு, அதனால நாங்கள் வீடியோ போட மறந்துட்டோம். இந்த கேமராவோட மதிப்பு வந்து நம்ம ஊருக்கு 2.5 கோடி ரூபா. இது ஒரு அருணாகை இருந்துச்சு, அதை காணோம், அப்போலேயே அவுத்து போட்டாச்சு. இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலிப்பந்து மாதிரி இருக்குது, எலிப்பந்து மாட்டிக்கு தான் எலிப்பந்து தான். இது வந்து இதுக்கு பேட்டரி இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து சோலார் பேட்டரி இருக்குது. அதை இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கண்ணுக்கு தெரியாது, திரும்ப அதை மாட்டிடலாம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கீச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஃபேஷன். நம்ம இதுக்குள்ளே மெயினான பாட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3000 மெகாபிக்சல் கேமரா, அது உங்களுக்கே தெரியுது. பார்த்தாலே இங்கேருந்து நம்ம ஸ்கோப் வச்சோம்னீங்களே செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம், ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது செவ்வாய் கிரகம், அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கேருந்து நான் இப்போ வந்து கன்னியாகுமரியை பார்க்குறேன் பாருங்கன்னா, கன்னியாகுமரியில் ஒரு 4-5 பேர் சுற்றி திரியானுவா, அங்கே அலை பாறையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம மெயினாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். இங்கே இருக்க அம்மா துண்டு பட்டன் இருக்குது, அதை இப்படி இழுத்து விட்டோம்னிங்கண்ணே இது வர மாட்டேங்குதே, என்னப்பா இது? நான் இழுத்து விட்டாச்சு, என்ன டப்புன்னு கலண்டுருச்சேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை, ஃபேஷன் அப்படி தான் இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் மாடலு, இதில் ஃபிலிம் போட்டு தான் கேமரா எடுக்க முடியும். அடுத்து வந்து என்னென்னா வரி வரி மாதிரி இருக்கா, நகை வெட்டிட்டு நம்ம தேப்போம்ல, அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டானுவேன். ஆனால் நல்லா நம்ம நகத்தை வெட்டிக்கிட்டு தேய்ச்சிக்கலாம், பார்த்தா தெரியுது. இந்த சிவப்பு லைட் வந்து எதுக்கு இருக்குதுன்னு தெரியுமா? அது வந்து நம்ம இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு நீங்களேன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு நாயை ஃபோட்டோ எடுக்கிறேன், ஆ அதுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு இதை சொல்லி கொடுத்துரும். கொரோனா இருந்துச்சுன்னா பிளிக்கு பிளிக்குன்னு லைட் எரியும், இல்லைன்னா அது எரியாது. மேலே ஒரு வெள்ளை கலரில் இருக்கே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ எந்த ஃபோர்ஸ் அடிக்குது. இப்போ நான் இந்த லைட்டை வச்சு ஒரு அடிக்க அடிச்சேன்னு நீங்களேன், ஒரு பிளிக்குன்னு தான் கேட்கும். சூரியனுக்கே டஃப் கொடுக்கும், நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டியா? ஏன்னா அது ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். கேமரா வந்து நம்ம என்ன தான் டோரை பூட்டினாலும் ஸ்க்ராட்ச் ஆகாது. வீட்டில் மட்டும் தெருநாயெல்லாம் உள்ளக போயிருந்து சொல்லி பூட்டி வைப்பிய, அது மாதிரி இது மாதிரி தெருநாயெல்லாம் உள்ளக போயிருந்தனால இப்படி பூட்டி வச்சுக்கிட்டோம். இது வந்து சேஃப்டியாகவே இருக்கும். இங்கிட்ட என்னென்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்னமோ இருக்கா, இது என் ஃபிங்கர் பிரிண்ட்டு. இப்படி வச்சேன்னு எங்களேன் பட்டுனு திறந்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கச்சு காட்டுறேன், என் கண்ணுக்கு செவ்வாய் கிரகம் கரெக்டாக தெரியுது, உங்கள் கண்ணுக்கு எவ்வளோ தெரியும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா பார்டர் தெரியுது பார்த்தீங்களா? கேமராவை எடுத்துகிட்டேன், இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறேன், சூரியனை ஃபோட்டோ போடுறேன், அதை நான் வீடியோவில் காட்டுறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இந்த ஆட்டோவை மறக்க முடியுமா? உன்னால் மறக்க முடியாது. இது வந்து ஸ்டெப்னி நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த டயர் நாங்கள் ரொம்ப இடத்த தேடி பார்த்தோம், அது உங்களுக்கே தெரியும். ஆர்டர்லாம் போட்டு பார்த்தோம் வரல, சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இங்கிட்ட இருந்து அமெரிக்கா வட அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, தெற்கு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து இந்த கேமரா தான் எங்களுக்கு உதவுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் என்னமா பொருள் காணாமல் வைங்களேன், இந்த கேமரா வச்சு அப்படியே ஸ்கோப் போட்டு பார்ப்பேன், எந்த தெருநாய் தேடி வச்சுருக்கேன்.
இதை போய் பார்த்தா அங்கே 2242 கிலோமீட்டர் உள்ள பசிபிக் ஓசன் நடக்குது இன்றைக்கி. இது இந்த ஆட்டோ முன்வீல், இந்த சேரில் என்னடா சம்மந்தம் இல்லாமல் க்ளவுஸு வாட்சு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், பார்த்தாலே தெரியுது. இந்த க்ளவுஸு உங்களுக்கே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி குடித்த டீ கப்பு. அந்த டீ இன்னும் கூட கழுவலை. கொசு பற்றி எதுக்குன்னு கேட்டீங்களா? கொசு அப்பப்போ இங்கே கடிக்கும், சுற்றி கரும மரம், அதனால் இங்கே கடிக்கும். கொசு பற்றி வச்சுக்கிட்டோம். இந்த பூ எதுக்குன்னா, அக்கத்து வீட்டில் பூக்குற பூ இது வந்து. அங்கே தெரியாதனமாக இது ஸ்கோப் போட்டு இதில் ஒரு கை மாட்டிக்க வரும் புஷுக்குன்னு, அதை போய் அப்படியே பறிச்சுட்டு வந்துடும். அது என்னதாக இருந்தாலும் சரிதான், அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை போய் பார்க் பண்ணிக்கிறோம். நிறையா பேர் கேட்டிருந்தியே இது எதில் எடிட் பண்ணுறீன்னு, அதையும் நான் இந்த சோலை காட்டிச்சிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை வந்து ஜன்னலை பூட்டி சத்துன்னு சாத்தணும் பார்த்தீங்களா, அப்போ அப்படி அடிக்க மாத்திருக்கீங்களா? இது மாதிரி இதில் அடித்தோம்னு எங்கெல்லாம் டிஸ்பிளே தெரிச்சு போயிடும். அதனால் நான் அப்படிலாம் அடிக்க மாட்டேன். அடுத்து ஐயோ இல்லை, இது ஏபிசிடி போட்டிருக்கு. மாணவர்கள் அனைவரும் வருவாங்க. 48-29 வயசுக்காரவங்க ஏபிசிடி தெரியாது, நான் இதில் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் இதில் ஆனாவனாவும் இருக்குது. ஆனாவனா அக்கனா அக்கனா இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்னு நினைக்காதீங்க, பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியுது, லெனோவா கம்பெனி. இது வந்து டீச்சர்கள் நான் ரொம்ப நிறையா படிப்பேன், அதனால் வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் எடிட் பண்ணுறது. இதில் கேமரா இருக்கும். அடுத்த ப்ராங்கைக்கு இந்த கேமரா தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 ஃப்ரேமு. இதுலேருந்து பார்த்தோம்னு வைங்களேன், இது சுமார் ஆஸ்திரேலியா வரைக்கும் தெரியும். அதுக்கு மாரி போனால் ஜூம் உடஞ்சிரும். அடுத்து வந்து இந்த இடத்துல ரெண்டு பட்டன் இருக்குது. என்னன்னு தெரியும்னா, காலையில் வந்து கைக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்ல, அதனால் இந்த பட்டனை மாற்றி மாற்றி அமைக்க வைக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி கொடுக்கையில் கை வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்டா காதில் பூ வைக்கிறேன்னு கேட்டீங்களா? இல்லை, நிறைய நேரம் ரொம்ப பேர் கண் வைக்கிறாங்க, அதனால் முடியாமல் முடியாமல் போயிடுது. அதனால் வந்து டாக்டர் சொல்லியிருக்காப்புல, வச்சு விட்ருங்க, எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. அந்த டாக்டர் ஒரு பூவை பறித்து கொடுத்தோம், பக்கத்துட்டு பூவை. மொத்தம் நாங்கள் 3 பூ கொண்டு போனோம். 2 பூவை நர்சுக்கு மாட்டி விட்டாங்க, 1 பூவை என் காதில் மாட்டி விட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்தது, $5000 கொண்ட மதிப்பில் உள்ள பூ. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பாதி பாதியாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லைக்கனையும் ஆட்டி விட்ருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பாய்.